பின்னர் சிறிது சங்கடமாக உணர்ந்த அவர் தனது அறைக்கு சென்றுள்ளார் மீதமுள்ள விஷம் கொண்ட அந்த ஐஸ்கிரீமை மேஜையில் வைத்துவிட்டு சென்ற நிலையில் அவருடைய மகனான அத்வைத் வயது ஐந்து மற்றும் அவருடைய சகோதரியான திரிஷா வயது பத்தொம்போது அதனை தற்செயலாக உட்கொண்டும் உள்ளனர் பின்னர் அவர்கள் ஒரு உணவகத்திலிருந்து பிரியாணியும் ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர் அன்று இரவு அத்வைத் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான் அவனது உடல்நிலை மோசமடைந்த நிலையில் குடும்பத்தினர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இருப்பினும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்று காலையில் குழந்தை இறந்து விட்டான் அத்வைத் இறந்த பின்னர் திர்ஷ்யாவும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் ஒரு வாரத்திற்கும் மேலாக தனது உயிருக்கு போராடிய பின்னர் திஷ்யாவும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை இறந்துவிட்டார் கலந்த ஐஸ்கிரீமை உட்கொண்ட பின் எந்தவிதமான அசௌகரியத்தையும் அவர் அனுபவிக்காததால் வர்ஷா தனது தற்கொலை முயற்சி குறித்து யாருக்கும் தெரிவிக்கவில்லை பிரியாணியை உட்கொண்ட பிறகே அத்வைத் மற்றும் திர்ஷ்யா நோய்வாய்ப்பட்டதாக குடும்பத்தினர் நினைத்தனர் இந்த சம்பவம் குறித்து பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்று வர்ஷாவின் உறவினரான சனோத் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் தான் பிரியாணி சாப்பிட்ட அன்று வீட்டில் இருந்த வர்ஷாவை போலீசார் கைது செய்து விசாரித்த போது நடந்த உண்மைகளையும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தான் வர்ஷா மீது இந்திய தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி நான்கு மற்றும் முன்னூற்றி ஐந்து ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது தற்கொலை செய்து கொள்ள நினைத்தவர் நினைத்தவர் உயிர் பிழைத்து அந்த விஷயத்தை அறியாமல் சாப்பிட்ட ஐந்து வயது குழந்தை மற்றும் பத்தொன்பது வயது இளம்பெண் பரிதாபமாக உயர்ந்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது